அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆக்டிவ் பிரசன்டர் பற்றி டியூட்டோரியல் வந்து நிறைய பார்த்துட்டுருக்குறோம். அது ஆக்டிவ் பிரசன்டர்னால் என்ன, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் பிரசன்டர் 8 வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பற்றி ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க்கில் பாருங்கள். இல்லைன்னா நான் ஐ கார்டில் கூட நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆக்டிவ் பிரசன்டர் அடுத்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஜுகேட் ரிலேட்டடாக நான் வந்து வீடியோஸ் வந்து நான் போட போகிறோம். இது மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அப்புறம் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், இது மாதிரிலாம் நிறைய பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாம்பிள் நான் காட்டுறேன் ஆக்டிவ் பிரசன்டரில், அது வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். இது சாம்பிள் பாருங்கள் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்லைடு ஓடிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கொடுத்துருக்குறேன். அந்த ஃபஸ்ட்டு கேள்வி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இது ட்ரூவாக ஃபால்ஸோன்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் பாருங்கள். எடுத்தோடனே ஆன்சர் கேட்குது இன்கரெக்டுன்னு சொல்லிவிட்டு. சரி பரவாயில்ல, கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது ஏதோ ஒன்று சொன்னால் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், கரெக்டுன்னு வருது. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோரோடு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடுது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் எத்தனை கொஷின் நம்ம கொடுத்தோம், எத்தனை கொஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 கொஷின் வந்து நம்ம கொடுத்து மொத்தம் 6 ஸ்லைடு. 6 ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபோர்ஸ்ன்ற ஸ்லைடு, கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட், அதை இதனுடைய இந்த லே அவுட்டுடைய ரிசல்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 கேள்வி, 4 கேள்வி பார்த்தீங்கன்னா எத்தனை கரெக்டாக இருக்குது, மொத்தம் 3 கேள்வி வந்து சரியாக இருக்குது, ஆனால் அது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி உருவாக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஆக்டிவ் பிரசன்டர் ஓப்பன் பண்ணுறேன். டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் பிளாங்க் டெம்ப்ளேட் எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்தாலும் சரி. இப்போதைக்கு நான் வந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன், அதை லீவ்ஸே எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த பிளாங்க் ப்ராஜெக்ட்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாங்க் ப்ராஜெக்ட்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பிளுக்கு சரியாக தவறான்னு சொல்லி நான் கூட டைப் அடிக்கலாம். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் இண்டிக் டூல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் தமிழ் யூஸ் பண்ணுறேன். சரியா கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சரியாக தவறான்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது ஃபான்ட் சைஸ் வந்து நீங்கள் சின்னது பெருசு எப்படின்னு பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், போல்டு கொடுத்துட்டேன். ஃபான்ட் சைஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியாக தவறோன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லே வந்தாலும் இன்ட்ராக்ஷனில், இந்த ஹோமில் இன்ட்ராக்ஷன் கீழே கூட என்ன இருக்குன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் ரெஸ்பான்ஸு, ஃபில்இன் தி டெக்ஸ்ட் என்ட்ரி, ஃபில்இன் தி டெக்ஸ்ட் என்ட்ரிஸு, ஃபில்இன் தி பிளாங்க்ஸு, சீக்வன்ஸு, ட்ராகன் ட்ராப்பு, ஹாட்ஸ்பாட்டு, எஸ்ஏ, ரேட்டிங் ஸ்கேல், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இது இப்படியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹோமு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துலேயே உங்களுக்கு இருக்குது கொஷின்ஸ்னு சொல்லி. இந்த கொஷின் டேப்லேயுமே இது இருக்குன்னா இது ஃபுல்லுமே இந்த ஸ்லைடு இந்த கொஷின்ஸ்னு கொடுத்துக்குறாங்க இல்லையா, இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மல்டிபிள் சாய்ஸு, மல்டிபிள் ரெஸ்பான்ஸு, ஃபில் இன் தி டெக்ஸ்ட் என்ட்ரி, ஃபில் இன் தி டெக்ஸ்ட் என்ட்ரிஸ், ஃபில் இன் தி பிளாங்க்ஸு, சீக்வன்ஸு, ட்ராகன் ட்ராப்பு, ஹாட்ஸ்பாட்டு, எஸ்ஏ,
ரேட்டிங் ஸ்கேலு இது எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் போய்ட்டு ஹோம் இருக்குது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ நியூ ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு கொடுக்கறதுனால என்ன கண்டென்ட் வேணும்னு பார்க்குறேன். இப்போ வந்து க்வெஸ்சன் கண்டென்ட் தான் நம்மளுக்கு தேவை, அதனால் க்வெஸ்சன் கண்டென்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து நான் மாற்றணும், க்வெஸ்சன் கண்டென்ட் கொடுத்தோன்னே இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துச்சு பாருங்கள், இன்சர்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் க்வெஸ்சன். இங்கே எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் பக்கத்தில் வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு எது தேவை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸை நான் கிளிக் பண்ணிடுறேன். இது நீங்கள் எத்தனை செயலை வேணாலும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்து 1, 2, 3, 4 இப்படி என்ன பண்ணுறோம், 4 ஸ்லைடு வந்து இப்போ கொடுத்துட்டேன். இங்கேருந்து கொடுத்துட்டேன், மொத்தம் எத்தனை ஸ்லைடு இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போ கேள்வி பதில் நம்ம கொடுக்கணும், சரியாக தவறான்றதை நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா தமிழில் நீங்கள் டைப் அடிக்கிறாங்க கூட நான் டைப் அடிச்சுக்காங்க, நான் ஆல்ரெடி வேர்ட்லிட்ட இருக்கிறதுனால இதை நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி அதில் கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து இதில் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு சேம் அதே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அதே போல் மூணாவது கேள்வி நான் கொடுக்குறேன், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, நாலாவது கேள்விக்கு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அஞ்சாவது கேள்விக்கு கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் அது போயிடும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, இப்படி எல்லாமே நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், போல்டு வேணும்னா போல்டு கொடுத்துக்காங்க, சைஸ் வேணும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் மாற்றிக்கலாம். 32 இருக்குது, நான் 28, 24 இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து என்ன பண்ணணும், சரியாக தவறான்னு சொல்லி இந்த இடத்துல போடணும். அப்போ இந்த இடத்துல திருப்பி மறுபடியும் போடுறேன், சரி சரி இந்த இடத்துல தவறுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாத்துக்கும் இதே போல் கொடுத்துருங்க. இப்படி எத்தனை ஸ்லைடு கொடுத்துருக்குறோம், 1, 2, 3, 4, 5 இப்படி எல்லாம் கொடுக்கணும். இப்போ எல்லாமே அலைன்மெண்ட் பார்த்துக்காங்க, சரியாக சில இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அலைன்மெண்ட் பார்த்துக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இது அலைன்மெண்ட் பார்த்துக்கிறோம், போல்டு பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். அதே போல் இதுக்கும் என்ன பண்ணுறேன், போல்டு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சின்னதாக எல்லாம் ஒரே சைஸ் இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாம் பண்ணிடுறேன்.
இப்போ இது மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஒவ்வொன்றதுக்கும் நம்ம இதுக்கு ஒவ்வொன்று டிரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து இது சரி, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சரியாக தவறான்னு சொல்லி ஆன்சர் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றோம். இப்போ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவறு. அதனால் என்ன பண்ணுறேன் இவங்க பாருங்கள், இந்த இடத்துல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கை சிம்பிள் வரும், இங்கேயும் ஒரு பாயிண்ட் பக்கம் எடுத்துகிட்டு போகிற கை சிம்பிள் வரும். அந்த சர்க்கிளுக்குள்ளே இது வெளியே போயிட்டோம்னா இந்த நாலு பக்கம் ஏறோ வரும். இப்போ எது சரியோ தவறுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கை சிம்பிள் வருது இல்லையா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு, எங்கே இது கிளிக் பண்ணணும்னா பாருங்கள், கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வராது. எங்கே கிளிக் பண்ணணும்னா இந்த இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவிட்டியில் தான் நம்ம கொடுக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபில்லு இதெல்லாமே சாதாரணம் தான். இந்த டெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணணுமா, சாலிட் ஃபில் பண்ணணுமா, இமேஜ் ஃபில் பண்ணணுமான்னு கேட்குது. அதே போல் இந்த டைமிங்கெல்லாம் விட்டுருங்க, நம்மளுக்கு இது மட்டும் தான் முக்கியம். இன்ட்ராக்டிவ் மட்டும் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் மாறிடுச்சு, இந்த இடத்துல மாறிடுச்சு. இது இந்த இடத்துல கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். பாருங்கள் இங்கே கொடுக்கும்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரேடியோ பட்டன் மட்டும் தான் கிடைக்கும். இதே நீங்கள் இந்த இடத்துல விட்டு இந்த மேலே அவுட்ரு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் லைன் வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் ஃபுல்லுமே இந்த இடத்துல எந்த இடத்துல இன்டராக்டிவ் கிடைக்கும்ன்றது எல்லாமே வந்துடுச்சு. இதில் மோடு பார்த்திங்கன்னா கிரேடட் தான் இருக்கணும். இந்த ரிப்போர்ட் ஐடி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ, எத்தனை பாயிண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் கொடுக்கலாம், அஞ்சு மார்க் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ இதுனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொடுங்க. சில செகண்ட் ஸ்லைடு போங்க, இன்ட்ராக்டிவிட்டி செலக்ட் மோடில் இருக்கட்டும். இதில் போய்ட்டு அடுத்த கேள்வி, நாம் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வளிமண்டலத்தில் காற்றின் அளவு குறைகிறது, அப்போ இது சரி தான். அப்போ என்ன பண்ணணும், போயிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே போல் மூணாவது, இதுவும் அதே போல் மீசோஸ்பியர் என்பது இடைமண்டலம், இதுவும் சரி தான். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக கிளிக் பண்ணிக்கோமா, அந்த ரோஸ் கலர் இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் கலர் பட்டன் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கிளிக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாலாவது, ஒளிபரவை ஊடகம் தேவையில்லை. கண்டிப்பாக ஊடகம் தேவை தான், நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துடலாம். ரெண்டு டைம் கிளிக் பண்ணால் தான் அந்த ஏரோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் சிம்பிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சாரி டாட்ஸ் வந்து கிடைக்கும். அதே போல் பனிப்பறிகள் வந்தனால் கடல் நீர் மட்டம் குறைகிறது, எப்படி குறையும், கண்டிப்பாக இது வந்து தவறு. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுங்க, இது வராது. இங்கே கொடுத்துட்டு தவறுன்றதை கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். எல்லாம் கொடுத்துட்டு, இப்போ எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணால், இதுக்கு வந்து நம்ம என்ன வேணும்னா ஒரு ரிசல்ட் வேணும். இப்போ நம்ம இதை கொடுத்தாலும் என்ன வேணும்னா, சும்மா ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பாருங்கள் நான் வந்து கொடுக்குறேன். இல்லை எப்படி சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த HTML பி வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்க உங்களுக்கு பதில் வந்துடுச்சு. அதாவது பதில் என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து அந்த என்ன ஆன்சர் பண்ண வேண்டிய இந்த ஷீட் வந்து உங்களுக்கு HTML ஃபார்மேட்டில் கிடைச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா சரியாக தவறுன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடு, அதாவது கேள்வியுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடும். நாம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றோம். அப்போ சரியாக தவறான்னு பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து பாருங்கள், ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணும், கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்விக்கு போகும், அடுத்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணோம், பதில் வந்து கொடுத்து பார்க்கலாம். இதுவும் சரி. நாலாவது ஸ்லைடு கொடுத்து பார்க்கலாம், தப்பாக தான் கொடுத்து பார்க்கலாமே, பாருங்கள் இன்கரெக்ட், கண்டினியூ கொடுங்க. கரெக்ட்,
கரெக்ட், கண்டினியூ கொடுக்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு எதுவுமே தெரியல. இதுக்கு நம்ம எப்படி சார் ரிசல்ட் கொடுக்கறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த எல்லாம் ஸ்லைடு கொடுத்தா கடைசி ஸ்லைடுக்கு வாங்க. இது வந்து கிளிக்கில் இருக்கட்டும், கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்லைடு இருக்குது, நியூ ஸ்லைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரிப்போர்ட் ஸ்லைடுன்னு இருக்கும், இந்த ரிப்போர்ட் ஸ்லைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட் ஸ்லைடு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி கொடுங்க. நான் இங்கிலீஷ் மோடு மாற்றிடுறேன். ரிசல்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டேன். இப்போ இது பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் சரியாக தவறா, இதை வந்து ஆன்சர் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு சப்மிட், கண்டினியூ. ரெண்டாவது கேள்வி வருது, படித்து பார்த்துட்டு திருப்பி நீங்கள் கொடுங்க. சரி, கண்டினியூ. சரி, சப்மிட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்களுக்கு எது தோணுதோ அதை படிச்சுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டிங்களேன்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு எந்த தேதியில் எந்த இப்போ வந்து நான் அந்த டைட்டில் எதுவும் நான் கொடுக்கல, அன்சேவ் பண்ணலை. அன்சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நேம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டேட்டில் நம்ம பண்ணோம், என்ன எந்த டைம் டியூரேஷன் எவ்வளவு, எத்தனை ஸ்லைடு கொடுத்துருக்குறோம், மொத்தம் 7 ஸ்லைடு, எத்தனை டேக்கன் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ நடந்திருக்குன்னா 1, 2, 3, 4, 5 நடந்திருக்கு. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100. இப்போ திருப்பி நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ யாராவது ஏதாவது வந்து இந்த இடத்துல ஃபெயில்டுன்னு இருக்கோன்னா இந்த ரிவ்யூ கோர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், கொடுத்துட்டு நான் இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டு கேள்வி தப்பு பண்ணிக்கிறோம் பாருங்கள். எத்தனை கேள்வி தப்பு பண்ணியிருக்கிறேன், ரெண்டு கேள்வி வந்து தப்பு பண்ணியிருக்கிறேன். அப்போ அஞ்சு கேள்வியில் நான் வந்து 3 கேள்வி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன், மீதி பார்த்திங்கன்னா 2 கேள்விக்கு வந்து ஸ்கோர் இல்லை. அப்போ உங்கள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபெயில்டுன்னு சொல்லி வந்துடுது. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொன்றுமே நம்ம இது பண்ண முடியும். இது வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இன்ட்ராக்டிவிட்டிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஸ்மார்ட் போர்டு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கூட சரி, இல்லை லேப்டாப்பு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம். இந்த நேம் எதாவது சேஞ்சஸ் பண்ணி எப்படி சார் இதை சேஞ்சு சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் ஸ்லைடு எல்லாம் முடிஞ்சு இதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆக்டிவ் ப்ரெசன்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. எந்த ஸ்டூடெண்ட்டோ என்ன நேமில் வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எல்லாம் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துருச்சு, ரிசல்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்டு. நான் ப்ரெசன்டேஷன் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட் நேமில் சேவ் பண்ணியிருக்கிறேன். இதில் எதாவது இன்னும் வேறு சேஞ்சஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, நீங்கள் ஸ்லைடுக்கு என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். அதாவது லெட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு ஏதாவது எது தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நான் ஸ்லைடுக்கு வந்து இது நான் கொடுக்குறேன், இதுக்கும்
நான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன், இதுக்கும் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து வச்சிட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து வச்சிட்றேன். செக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, அந்த ட்ரான்ஸ்லேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு எஃபெக்டோடு நம்ம என்ன பண்ண முடியும்னா பசங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்லைடு வரும்போது கொஞ்சம் ஜூம் மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணலாம்னா இது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கோர்ஸ் வந்து பாஸ். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், மிக அருமையாக வந்து இந்த ஆக்டிவ் ப்ரெசன்டரில் நாம் பண்ண முடியும். அடுத்தது வர ஒரு ஒரு அடுத்த ஒவ்வொரு விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கொஷனில் அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து எப்படி உருவாக்க போகிறோம், மல்டிபிள் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அது எப்படி உருவாக்க போகிறோம், ஃபில்லிந்தி டெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அது எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்றது ஒவ்வொரு டியூட்டோரியலில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.